கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மாட்டுச்சந்தை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ஹரிபுத்திரனிடம் கேட்கலாம். ஹரி, வழக்கமான நாட்கள்ல ஊத்தங்கரை மாட்டுச்சந்தையில விற்பனை நிலவரம் எவ்வாறு இருக்கும்? பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விற்பனை அதிகரித்து காணப்படுவதாகவே அறிகிறோம். இன்றைய விற்பனை எவ்வாறு இருக்கிறது? வணக்கம் திரௌபதி. ஊத்தங்கரை வாரச்சந்தை என்பது வழக்கமாக தான் தொடங்கியது. இன்று காலை சுமார் 5:30 அளவில் தொடங்கிய வாரச்சந்தையில் வழக்கத்துக்கு மாறாக பொங்கல் இரண்டு நாட்டிலே உள்ள நிலையில் மாடுகள் வரத்து என்பது 1000க்கு மேற்பட்டு காணப்பட்டது. சுமார் 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. திரௌபதி, சந்தைக்கு வியாபாரிகள் என்பவர்கள் வந்து பக்கத்தில் உள்ள கேரளா மாநிலம், ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்தும், அருகில் உள்ள மாவட்டமான சேலம், தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் வியாபாரிகள் வந்த வண்ணம் உள்ளன. மேலும் மாடுகள் என்பது மிக சிறப்பாகவே வந்து விற்பனை நடைபெற்று வருகிறதாக கூறப்படுகிறது. இப்போ ஒரு மாடு எவ்வளவு ரூபாயிலிருந்து எவ்வளவு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுது ஹரி? பால் மாடு என்பது சுமார் 40 முதல் 60,000 வரையும், கேரளாவுக்கு செல்லக்கூடிய மாடுகள் என்பது 20 முதல் விற்பனை நடைபெற்று வருகிறது. மாடுகள் தவிர மாடுகளுக்கு தேவையான பொருட்கள் அதுவும் அங்கு விற்பனை செய்யப்படுகிறதா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. பொங்கல் சிறப்பு என்பதால் மாடுகளுக்கு தேவையான அலங்கார பொருட்களான கயிறுகள் என்பது புதுவிதமாகவும் அழகிய வண்ணங்களுடனும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இவற்றை மாடுகள் வாங்கக்கூடிய விவசாயிகள் மிக மகிழ்ச்சியாக வாங்கி கொள்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஹரி.